கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களோடும் நம்முடைய அன்பர் டாக்டர் இசைக்கலைஞர் இசை ஆசிரியர் திரு சுந்தர் அவர்களோடும் திருவாசகத்து ஆற்றங்கரையிலே இருக்கிறோம். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருநாம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டுவோம். எவ்வளோ அழகான பாடல். தெள்ளேனம் கொட்டுதல் என்பது ஒரு பழைய விளையாட்டு, அவ்வளவுதான். ரொம்பவும் அதில் வந்து இன்னதுதான் என்று கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ விளையாட்டுகள் இது ஒன்று. தோணோக்கம், சாழல், தெள்ளேனம் என்பதெல்லாம் பழங்காலத்தில் மகளிர் விளையாடினதுன்னு தெரியுது. சரி, அவ்வளவுதான் சொல்லலாம். நம்ம கொட்டுதல் என்று சொல்லுகிறது காரணத்தினால ஏதோ கும்மி குறவை இந்த மாதிரி ஒரு விளையாட்டு என்று தெரிகிறது. இது வந்து கோயிலில் அருளியது. கோயில்னா சிதம்பரம், சிதம்பரம் பாட்டுனா சுந்தர் மாதிரி, தேவாரம்னா ஐயான்ற மாதிரி, கோயில் என்றால் சிதம்பரம், அங்கே அருளியது. திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை உருநாமம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமா. ஒரு பேரும் கிடையாது, ஒரு உருவம்னு தனியாக கிடையாது. இதற்கு நம்ம ஆயிரம் பேர் வச்சு ஆடுகிறோம், பாடி ஆடுகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா. அந்த அவனுக்கு எப்படி உருவம் வந்தது? உருவம் ஒன்று கிடையாது அவனுக்கு. அப்படின்னா ஏன் ஆயிரம் பிடி அப்படின்னா, அருமையாக முன்னால் சொல்லி இருக்கிறார் அப்பரடிகள், ஆர் ஒருவர் உள்குவார் யார் நினைக்கிறாங்களோ, எந்த மாதிரி நினைக்கிறார்களோ, ஆர் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளந்து. அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு அவனே வருவான். எந்த உருவத்தில் நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே உருவத்தில், ஆர் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்கான். எந்த மாதிரி இவங்க உள்ளத்துல நினைக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? உள்ளத்துல தான் இருக்கான், உள்ள இருக்கான், மலர் மிசை ஏகினா. அதனால அதோட அவன் வெளியில் நிற்கிறான். சிந்தையுள் நின்ற அதனால், சிந்தையுள் நின்ற அதனால், அதனால எந்த உருவத்துல வேணாலும் அவனை தியானம் பண்ணலாம். அவனுக்குன்னு ஒரு தனி உருவம் கிடையாது. சைவ சமயத்துல இறைவனுக்கு உருவம் கிடையாது, ஆனால் நாம என்ன நினைக்கிறோமோ அது உருவம். இந்த அழகான பாட்டு வந்து காம்போஜி ராகத்தில் இருக்குது. நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாட பவஜன் அதற்கு அபிநயம் பிடித்திருக்கிறார். பார்ப்போமா, கேட்போமா, ரெண்டு செய்வோம். Thank you.
திருமாலும் பன்றியாய் சென்று நரா திருவடியை ஐயா புணர்ச்சி பத்திலிருந்து ஒரு பாடல் பார்ப்போமா. புணர்ச்சி பத்துனா என்னது? பத்து பாடல்களா? பத்து பாட்டுதான். பத்து என்ன பத்து பாட்டு? இறைவனோடு இரண்டர கலப்பது. கலப்பது இன்றே போல்கனும் புணர்ச்சி. புணர்ச்சி நட்புக்கு அதான், ஆண்பெண் சேர்க்கைக்கு அதுதான், எல்லாமே புணர்ச்சி. பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம். கிழமை சேர்ந்திருப்பது, மனசு பொருந்தி இருப்பது, ஒரு ஒரு குளிர் பொருந்தி இருப்பது. அல்லி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லிப்பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லி கனியை தேனை பாலை நிறை இன் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வதென்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. தகிட்ட தகிட்ட தகிட்டங்கிற நடையிலே அமைகிறது அந்த பாட்டே. அல்லி கமல தயனும் மாலும் தயனும் மாலும் அல்லாதவர் நடை மாதிரி கோணும். அதனால சில பேர் லயாங்கமா எடுக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி பெருக்காக இருக்கிற போய் காலத்துக்குள்ள கட்டுப்படுத்துவது என்பது என்ன போன்றவர்களுக்கு அது பிடிக்காது. அல்லி கமல தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாமத்தானை அல்லி கமலத்தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாமத்தானை
அல்லி கமல தயனும் நாளும் அல்லறவரும் அமரர் கோலும் சொல்லி பரவும் நாம் அத்தானே அல்லி கமல தயனும் நாளும் அல்லாதவரும் அமரர் கோலும் சொல்லி பரவும் நாம் அத்தானே அல்லி கமல தயனும் நாளும் அல்லாதவரும் அமரர் கோலும் சொல்லி பரவும் நாம் அத்தானே சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையில் அமுதையமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்ல மணியை புணர்ந்தே நூத்து கணக்கா சங்கதி போடலாம் ஒன்றும் தப்பில்ல நூத்து கணக்கா போடலாம் நம்ம மேற்கொண்டு போகணும் அருமையா இருக்கு அருமையா இருக்கு இந்த பாட்டு நம்முடைய கீர்த்தனா மோகன ராகத்தில் பாடுவதை கேட்போமா அல்லி கமலத்தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லி பரவும் நாமத்தானே சொல்லி பரவும் அல்லிக்கமலத்தயனும் மாலும் அல்லிக்கமலத்தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லி பழகும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நெல்லிக்கனியை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வதென்று கொள்ளோ என் பொல்லா மணியை பொல்லா மணியை என் பொல்லா மணியை என் பொல்லா மணியை என் பொல்லா மணி
ஐயா, ரொம்ப அருமையாக நீங்கள் எடுத்து கொடுக்க கீர்த்தனாவும் பாடி. இந்த மோகனங்கிற ராகத்துக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கு, சரியாக இருக்குது, இந்த அமைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. அதே பாட்டு நடை எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு அப்படி கொஞ்சம் அனுசரித்து போகணும். நடக்கேற்ற மாதிரி பாடணும், நடக்கேற்ற மாதிரி தான் பாடணும். நாம எடுத்துக்கிட்டு லயங்கப்படுத்தினா அந்த முழு உணர்ச்சி புள்ளி புணர்வது என்று சொல்லோ எப்படி பாடுவீங்க என்று அல்ல. ஆமாம், அப்படி கொண்டு போய் நிறுத்துறது போய் தக்கிட்டது சரியாக வர. சரி சரி, இப்போது கொஞ்சம் அப்படியே ஊஞ்சல்லையும் ஏற்றி விட்டுறீங்களா? நல்லா திருப்பொன் ஊசல், ஊசல்னா ஊஞ்சல், ஊஞ்சல்னு கூட சொல்லியிருக்குல்ல ஐயா, ஊஞ்சலுக்கு ஊசல் ஊஞ்சல் ஊஞ்சல் மூணு. அப்படி கேள்வி நான் கேள்விப்பட்டதில்லை, நீங்கள் இருந்தால் சொல்லலாம். ஊசல் உண்டு, ஊசல் உண்டு, ஊஞ்சல் உண்டு. அது நம்ம வெளியில் வந்து மரத்தில் கொடிகளை கட்டி ஆடக்கூடியது ஒரு ஊஞ்சல், வீட்டுக்குள்ளே வந்து பலகை வச்சு ஆடக்கூடிய ஊஞ்சல் இன்னொரு ஊஞ்சல், மாணிக்க வாசகர் போட்டிருக்கிறது வீட்டுக்குள்ளே பொன்னூஞ்சல் மாதிரி தோணுங்கிறது. ஆமாம், இது பொன்னூஞ்சல் ஆடுவது வந்து வீட்டுக்குள்ளே கூடத்தில் ஆடுறது தான். பட் ஊஞ்சலில் ஆடுறது யார்? பெண்கள். பெண்கள் ஓ, ஒருத்தி உட்காந்து வச்சு ரெண்டு பேர் ஆடிட்டு பாடுறது, அப்புறம் ஏறி உட்காந்து ஆடிட்டு. அது அந்த விளையாட்டு மாதிரி, விளையாட்டு, விளையாட்டே தான். ஆனால் பாட்டு இல்லாமல் விளையாட்டு இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாமே பாட்டு தான். சீரார் பவளங்கால், சீரார் பவளம் கால், முத்தங் கயிறாக, ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிது அமர்ந்து, நாராயணன் அறியா நான் மலத்தாள், நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தரகோசமங்கை ஆரா அமுதின் அருள்தாள் இணை பாடி, போரார் வேர் கண்மடவீர் பொன்னூசலாடவும். ஊராக தந்தருளும்னா சிவலோகத்தே தனக்கு தான், நமக்கு தரும். யாருக்கு? நாயடி, நாயடியே இருக்கு. எனக்கு வந்து இந்த சிவலோகத்தையே கொடுக்குறான். யாரு? நாராயணன் அறியாத தாள். அது அற்புதமான இந்த பாடலை குறிஞ்சி ராகத்தில் டாக்டர் இந்த பாடலை பாடியிருக்கிறார், கேட்போமா? தருணம்
நான் மலத்தாள் அப்படிங்கிறார், அருட்தாள்ங்கிறார். தாள்னா பாதம்ங்கிறது புரியுது, அது என்ன விசேட சிறப்பு? அது அது என்னன்னா, தாள்னா கால் மட்டும் அல்ல, பாதம் மட்டும் அல்ல. அது நான் தாள் வாழ்கன்னு முதலே சொல்லுவேன். ஆமாம், தாள்னா முயற்சின்னு அர்த்தம். ஓ, அங்கேருந்தா தாளாண்மை வருகிறதோ? அதே இந்த முயற்சி வந்து செய்கிற உடல் வருந்தி உழைப்பது, அதுவும் தாள் தான். அல்லது செயல்கள், அவன் செய்கை, அந்த செய்கை நடைபெறாவிட்டால் உலகத்தில் சிருஷ்டி ஸ்திரீ சம்ஹாரம் திரௌபவ அனுகிரகம் அஞ்சு தொழிலும் கிடையாது. சிவபெருமான் என்ன பண்ணுறானா, அவனுடைய திருவருள் சக்தியை கொண்டு உலகத்தை படைக்கிறான். அதற்குள்ளே இந்த உலக நம்ம உயிர்களை புகுத்துகிறான், அதிலிருந்து விடுவிக்கிறான் இல்லையா, விடுவிச்சு தன்னுடைய ஊராக தந்தருளுங்கிற மாதிரி தன்னோட சேர்த்துக்கிறான். அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் மறைக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது பாதுகாக்கிறான். படைத்தல், காத்தல், ஒடுக்கல், அருளல், மறைத்தல், ஐந்து தொழிலும் அவனுடைய சங்கற்ப மாத்திரையினாலே. அவனும் வருந்தி உழைக்கலை, மண் வெட்டி எடுத்து கொத்தலை, நினைக்கிறான் நடக்கிற சங்கல்பமே கிரியா. ஆமாம், அது அவனுடைய அருட்சக்தி, அதை கொண்டு படைக்கிறான். அந்த அருட்சக்தி அருளே அல்லாமல் வேற இல்லை, அதுதான் தாள். ஆமாம், அருள் வந்து சக்தியாகும் அறம் தனக்கு, அது அவனுடைய திருவடியாக சொல்லப்படும். ஸோ அவனுடைய அருளே அவனுடைய திருவடியாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் தாழ்வாழ்கன்னா என்ன அர்த்தம், அவன் பஞ்சகிருத்தியம் வாழ்க, அவனுடைய ஐந்து தொழிலும். ஆமாம், இங்கே வந்துட்டான், இனிமேல் நமக்கு வீடு பேர் கிடைக்கணும். அவன் தாழ்வாழ்க, அவன் தாழ் வாழ்க, என்றென்றைக்கும் அவன் தாழ் பொருந்தி நாம் விவோமாக. வணக்கம். ஜெயலம் பேசின பாடுகள்.